கண்டிப்பாக ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அப்போ கம்பல்சரி எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அப்படின்னு நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதோ காய்ச்சல் மாதிரி வந்துட்டுருக்குது, ஃபஸ்ட்டு வீட்டில் வந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு, வீட்டில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் எனக்கு இப்படியே வந்துட்டுருக்குது. ஸோ நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, வெளியில் போனீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டேர் டு டாக். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ பண்ணணும். இப்போ மூணாவது வீடியோ தொடர்ந்து நெக்ஸ்ட் டேவே பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க மியா அப்படின்னா யார். இங்கே ஷார்ட் ஃபார்மாகவே நான் சொல்லிடுறேன், நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை. மியா அப்படின்னா யார், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். மியா அப்படின்றவங்க இந்த ஆ பட நடிகை, அதாவது வந்துட்டு ஆபாச படை நடிகை. ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப கூச்சமாக இருக்கும், இது அப்புறம் வெளியில் ஓப்பனாக கேட்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆ பட நடிகை அப்படின்றத கொண்டு வந்திருக்கேன். சரி, ஓகே, இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், இல்லை மூணு வருஷம்? வாய்ப்பே இல்லை. ரெண்டே மாதம், ரெண்டே மாதத்தில் 100 படம் இந்த அளவுக்கு ஃபேமஸ். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு யூடியூபர் இவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கண்ணாடி ஃப்ரேமை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு, நான் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த கண்ணாடியை போட்டிருக்கேன், நிறைய பேர் என்னை பார்த்தா மியா மாதிரி இருக்கிறேன்னு வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு ஓகே ஐ எம் ப்ரௌட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிற அளவுக்கு இவங்க ஃபேமஸாக இருக்காங்க. என்னப்பா பெண்கள் எல்லாம் இதை பார்க்குறாங்க, ஆட எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க, பெண்கள் மட்டும் கிடையாது, இங்கே ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் உடம்பு சரியில்லைனாலும் இந்த வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் 36, கடந்த 2011 வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கிறேன், 2011 வரைக்கும் கணக்கு எடுத்துருக்குறாங்க. அந்த கணக்கின்படி வந்துட்டு இந்த ஆப்பட நடிக்கிறாங்க பார்த்தீங்களா பெண்கள், அவங்க வந்துட்டு 36 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இறக்கிறதெல்லாம் சகஜம் தானே அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரும். இறக்கிறதுனா ஸோ இயற்கையெல்லாம் கிடையாதுங்க, இல்லை ஏதாவது விபத்து கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட கிடையாது, இங்கே அவங்க உயிரை அவங்களே எடுத்துட்ருக்காங்க. அதுவும் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க, இந்த படம் நடிக்கிறவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு, நான் இதுக்கப்புறம் புது வாழ்க்கையை வந்துட்டு ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த நாள் இவங்க ஒரு ஹோட்டலில் இறந்துருக்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, இவங்களுக்கெல்லாம் நிறையா பணம் வரும், வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சனே அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மித்து இருக்கலாங்க. கிடையாது, சிம்பிளாக சொல்லப்போனால் WWE ரெஸ்லிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படி குத்துவாங்க, பொத்துன்னு கீழே விழுவான், சேர் எடுத்து அடிப்பான், இருந்தாலும் அடுத்த நாள் ஏஞ்சி வருவான். அதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதே தான் இதுக்கு பின்னாடி லட்சம் கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கம்பெனிஸ் இருக்கு. வாங்க ஒரு 6 முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹே கைஸ், வெல்கம் டு MSV சேனல், நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா டேர் டு டாக் Part 3ங்க. இதில் இன்னும் நிறையா இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய MSV-யை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ மட்டும் கிடையாதுங்க, உங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கான மோட்டிவேஷனல் வீடியோவையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மோட்டிவேஷனல் வீடியோ இருக்கும். வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ஊந்துகோல் அப்படின்றது தேவை, அதுதான் நம்ம MSV சேனல் இருந்துகிட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்த்துருங்க. சரி, யாருப்பா இந்த மியா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு லேடி யூடியூபர், இவங்க வந்துட்டு இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்களே, யாருன்னு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஏன்னா அதை சுற்றி தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே இருக்க போகுது. மியாவை சுற்றி இல்லை, இந்த அடிக்ஷனை சுற்றி, இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை சுற்றி. இவங்க ஃபேமிலியோட ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு குடி போகிறாங்க. அப்படி குடி போகிறவங்க ஸ்கூலில் வந்துட்டு மியா அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணக்குள்ளே இவங்க வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க, இவங்களுக்கு வந்துட்டு பெருசாக நம்ம இப்படி இருக்கிறமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும், என்னடா அவங்களாம் இப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்ற ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். இப்படி காலங்கள் போக போக இவங்க காலேஜுக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்படி போகக்குள்ளே இவங்களோட உடல் வாக்கு அப்படின்றது மாறுது. அப்போ இவங்கள பார்த்த, இவங்க இதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களோ இல்லையோ, இவங்கள பார்த்த இந்த ஆ இன்ட்ரெஸ்டியல், அதாவது ஆ வீடியோ பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள இன்டைரக்டாக வந்துட்டு இதுக்குள்ளே வந்து கூப்பிட்டுருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்களே வாங்க ஒரு மாடலுக்கு வாங்க, நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்களே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துடுவாங்க, நிறையா காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இது நான் இந்த இடத்துல நியாயப்படுத்த விரும்பலை, இருக்கிற உண்மைகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இவங்களும் போகிறாங்க, சரி ஓகே பணம் வருது, முதல்ல வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு போகிறாங்க, ஃபோட்டோஷூட்டு மாடலிங் அந்த மாதிரி போகிறாங்க, அதுக்கடுத்து படிப்படியாக இதிலெல்லாம் கம்மியாக தான் வரும்,
இன்னொன்று போனீங்கன்னா இன்னும் உனக்கு அதிகமாக வரும் அப்படின்னு வந்து சொல்ல, அதற்கடுத்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுக்குள் நீங்கள் கால் எடுத்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கிறாங்க. ஆமாங்க, இவங்க விருப்பப்பட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிருக்காங்க. என்னப்பா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கிறே என்ன சங்கதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த ஆ வீடியோ நடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்படி போகக்குள்ள இவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்டில் சைன் வாங்கியிருக்காங்க. என்னது கான்ட்ராக்டா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகும். இவங்க என்ன வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் டெண்டராக எடுக்க போகிறாங்க, இவங்களுக்கு கான்ட்ராக்ட்லாம் கொடுக்குறாங்க, இதில் என்ன இருக்குது, போகிறாங்க நடித்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க கான்ட்ராக்ட், நாங்கள் சொல்கிறத செய்யணும், இத்தனை படம் நடித்து கொடுக்கணும், நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த இடத்துல அவங்க விருப்பப்பட்டு தானே போனாங்க, அப்புறம் ஏன் வந்துட்டு நிறையா வீடியோஸில் ஒரு 200 வீடியோக்கு மேலே நடிக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ தான் உண்மைக்கே நான் வரேன். இந்த மாதிரி ஆ வீடியோ பார்க்கக்குள்ள ரொம்ப நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும் இல்லை தன்னுடைய காதலியாக இருக்கட்டும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இதில் இவங்க நடிப்பாங்க. அது எப்படின்னு என்றைக்காக ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படிறா அது, கொஞ்சமாவது நம்ம நார்மலாக ஒரு படத்தில் நடிக்கக்குள்ளேயே ஒரு நாலாம் வீடியோ பண்ணக்குள்ளெல்லாம் ஃபேஸ் காட்டி வீடியோ பண்ணேன் நான், ஸோ அப்போ இருக்கக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், ஐயோ நம்ம மூஞ்சி யாருக்கு பிடிக்குமோ. அதை விட இங்கே பெரிய விஷயம் என்னென்னா, இதெல்லாம் யாரா பார்ப்பா நம்ம மூஞ்சலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபியர்னஸ் இருக்கும். எப்படிடா கேமரா முன்னாடி பேசுறது, முன்னாடி யாருமே இல்லை, எப்படா வந்துட்டு நம்ம நடிக்கிறது அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் எப்படி இவங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் இவங்களுக்கு போதை மருந்துகள் கொடுக்கப்படுது. இவங்களோட விருப்பப்படி தானே குடிப்பாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. இவங்களோட விருப்பம் இல்லாமல் இவங்களுக்கு இந்த மருந்துகள் வந்துட்டு கொடுக்கப்படுது. இதை 100% காசு கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃப்ரீயான தளத்தில் இதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர்களோட விருப்பம் இல்லாமல் இன்னும் என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் அதிர்ச்சி ஆடிவிங்க. இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு நான் போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணாலே அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான், எனக்கு அடுத்த வாழ்வு கிடையாது. ஒரு தடவை உள்ள காலை வச்சுட்டேன்னா என்னால் திரும்ப போகக்குள்ள உயிரோடெல்லாம் போக முடியாது, உயிர் இல்லாமல் தான் போக முடியும். நீங்கள் இது வரைக்கும் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி படம் பார்த்து முடித்த உடனே, தப்பாக நினச்சிக்காதீங்க, படம் பார்த்து முடித்த உடனே யார் இந்த நடிகை, இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கிடையாது, கண்டிப்பாக பார்த்துருக்கேன். சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நமக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா, நம்ம வந்துட்டு நல்லபடி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாதுங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 100,000 கோடிகள் வந்துட்டு சம்பாதிக்கப்படுது. இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன், ஒரு செகண்டில், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு செகண்டில் 25,000,000 பேர் இந்த தளத்தை போய் பார்க்குறாங்க, இதில் போய் தேடி பார்க்குறாங்க, வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது, இன்றைக்கி நம்ம இந்த படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போய் தேடி பார்க்குறாங்க. ஒரு செகண்டில் 25,000,000 பேர். உங்களுக்குள்ளே ஒரு தாட் வரும், என்னடா நம்ம மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறோம்னு நினச்சா அப்போ எல்லாருமே இதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் 10 பேர் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அதில் குறைஞ்சது ஒரு 7 பேரோட ஃபோன்லேயாவது ஆ வீடியோ இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே 9 பேரோட ஃபோனில் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி ஆ வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஒரு 5 நிமிஷம் பார்க்க போகிறோம், இதில் என்ன நமக்கு வந்துட்டு ஆகிட போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே நீங்கள் வந்துட்டு சினிமா பார்க்குறீங்கல்ல, அந்த சினிமாவை ஒரே படத்தையே நீங்கள் எத்தனை முறை பார்க்குறீங்க, இல்லை ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகக்குள்ள நீங்கள் எத்தனை தடவை தியேட்டர் வாசலில் போய் டெய்லி நின்றுட்டுருக்கீங்க? டெய்லியும் ஒரு 5 படம் வெள்ளிக்கிழமனா ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த 5 படத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்ருக்கீங்களா என்ன? கண்டிப்பாக கிடையாது. அந்த 5 படம் பார்க்குறதுக்கு காசு வேணும், தியேட்டருக்கு போனால் ஒரு 1,000 ரூபா ஆகிடும். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 5 படம் இல்லை, இங்கே 50 படம் இல்லை, 100 படம் பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கமெண்டில் இதை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சாப்பிட்டுருக்கிறேன், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான், எனக்கு வந்துட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நல்லா வந்துட்டு வீட்டில் இட்லி போட்டாங்க, தோசைலாம் ஊற்றி கொடுத்தாங்க, முட்டை தோசைலாம் ஊற்றி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தேன், எனக்கு நல்லா பசி ஆகிடுச்சு. முட்டை தோசையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு தோசை வந்துட்டு, அப்பட்ட இட்லி மாவு கடையில் வேண்டதுனால நான் பெருசாக தெரிஞ்சுக்கொள்ளலை. இப்போ எதுக்கு இந்த கேவலமான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? வரேன் நான் இங்கே முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இங்கே இதனுடைய வந்துட்டு விழிப்புணர்வு இல்லாததுனால தான் இதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், 100% இதுதான் உண்மை அப்படின்னு. ஒரு ஆடு வருது, ஒரு ஆடு வரக்குள்ள அந்த ஆடில் அப்படியே அந்த சிக்கன் வந்துட்டு அந்த பிரியாணி மேலே அப்படியே தொப்புன்னு விழுவுது. அந்த சிக்கன்லேருந்து அப்படியே ஒரு ஸ்மோக்கி புகை வந்துட்டு அப்படியே சிக்கன்லேருந்து வெளியில் வருதுங்க. கேட்கக்குள்ளே எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. அண்ட் அதே சமயம் ஒரு மாங்காயை நான் வெட்டுறேன், மாங்காயை நாளாக வெட்டி அதை வந்துட்டு துண்டு துண்டாக சின்ன சின்னதாக வந்துட்டு நறுக்கிக்கிட்டு அதில் என்ன பண்ணுறேன்னா மேலே அப்படியே உப்பு மலைச்சாரல் போல், அதுக்கு மேலே அப்படியே மிளகாய் தூள் நல்லா வந்துட்டு வரமிளகாயை எடுத்து அம்மியில் அரைச்சி அந்த தூளை வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு தூவுறேன். நான் எது மேலே
மாங்காய் மேலே. இப்போ தூவி அந்த மாங்காயை சாப்பிடக்குள்ள அப்படியே சைட்லேருந்து நமக்கு ஒரு ஒரு அமிலம் சுரக்கும் பாருங்களேன். டேய், இப்போ எதை பேசுகிறேன்ட்டு எதரா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ சொல்லக்கொள்கிற கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே நடந்ததுங்களா? இப்போ நான் முதல்ல சாப்பிட்டேன்னு சொன்னது எனக்கு நடந்த விஷயம். நான் இட்லி சாப்பிட்டேன், அதனுடைய டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சுது. நான் தோசை சாப்பிட்டேன், எனக்கு அதனுடைய டேஸ்ட் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயம், நான் வந்துட்டு பார்த்த விஷயம், அது எல்லாமே ஒரு மாயை. அதாவது எனக்கு இதை கிரியேட் பண்ணுறாங்க, இது இப்படி தான் இருக்கும், இது வந்துட்டு இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாயையை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி படங்களில் நடிக்கக்கூடியவங்க பண்ணுற வந்துட்டு வேலைகள், அதாவது ஒரு மருந்துகள், அதாவது என்னென்னா அவங்களுக்கே தெரியாமல் போதை மருந்து கொடுத்து நடிக்க வைக்கிற ஒரு நடிகைகள் பண்ணக்கூடிய விஷயங்களை இவங்க வந்துட்டு இந்த படம் நடித்து முடிச்சிட்டா, இல்லை இந்த படம் நடிச்சிட்ருக்கிறாங்க, இதுக்கப்புறம் இருப்பாங்களா என்னன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு நடிகையோட என்னோட மனைவியும் நான் கம்பேர் பண்ணுறேன், என்னோட காதலையும் நான் கம்பேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கம்பேர் விஷயம் அப்படின்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்பில் உங்களுக்கு நடக்குமா? இங்கே உண்மையான கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற காதலுக்கான வெளிப்பாடு அப்படின்றது இந்த இடத்துல குறையுது. எந்த வீடியோவிலையாவது, எந்த ஒரு ஆ வீடியோவிலையாவது பெண்கள் அப்படியே வந்து கடவுள் மாதிரி பாவிச்சிருக்காங்களா? அதை விடுங்க, ஒரு மனுஷியாவது காமிச்சிருக்காங்க. எந்த கேவலம், என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதை தான் நம்மளோட மனைவி. இங்கே என்னடா, நான் என்னடா, நான் பார்க்குறேன், வேலையை பார்த்துட்டு போகிறேன், என்னடா அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டு முக்காவாசி டிவோர்ஸ் கேஸ் வருதுங்களாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 90% இந்த மாதிரி குறைபாடுகள் அப்படின்றது இருக்கான். அதாவது குறைபாடுகள்னா ஆ வீடியோ பார்க்குறாரு, அது ஒரு காரணமாகவும் சொல்லப்படுதுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்துட்டு நடந்து கூட வந்துட்டு சொல்லி மிரட்டுறாங்க, அடிக்கிறாரு, துன்புறுத்துறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இது எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லைங்களா? எப்பா நீ என்னப்பா எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறேன், நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் பாட்டுக்கு 15 நிமிஷம் பார்த்துட்டு என் பொழப்ப பார்த்துட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி நினச்சிங்கன்னா, இப்போ அது 5 நிமிஷம், இப்போ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், அடுத்தது வாரத்தில் 2 வாரம், வாரத்தில் 3 வாரம், இல்லை டெய்லி ஒரு நாள் பண்ணலாமே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி மாறும். நீங்கள் பார்க்குற ஆட்களை, ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஜெண்டரை பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக அவங்கள நீங்கள் ஃபேஸை பார்த்து பேச மாட்டேங்க. இதை நான் அடித்து சொல்கிறேன், நீங்கன்னா நீங்கள் கிடையாது, இதில் அடிமையாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இப்போவே இதெல்லாம் தூக்கி கடாசிடுங்க. புகைப்பழக்கம் இதெல்லாம் வந்துட்டு சரி, நீங்கள் அது கூட பரவாயில்லன்னு எது கூடயும், இங்கே கெட்ட பழக்கங்கள் கூட எது கூடயும் நான் கம்பேர் பண்ண மாட்டேன். எல்லா பழக்கங்களுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் பிடிச்சி போய் கற்றுக்கிறது. அதெல்லாமே அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்னால் முடியாது, அடைச்சா என்னால் முடியாதுப்பா, பயங்கர அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா உங்களால் முடியாது, இங்கே வேறு எதுவுமே கிடையாது. இதிலிருந்து அழகாக வெளியில் வரலாம், தனிமையை தவிர்த்துடுங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ கால் வராதை நீங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தம்பளைனாலே எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். யூடியூப்லலாம் அதை விட வந்துட்டு இன்ஸ்டாகுள்ள போனீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா ஸ்கோல் டவுன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஊருக்கு போயிருந்தேன் நான், ஸ்கோல் டவுன் பண்ணி நிறையா வீடியோஸ்லாம் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கார் வந்துட்டு கீழே உழுவுறது, கார்ல இருந்து கீழே விழுது, அந்த ஏதாவது டப் மாஷ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கீழே உழுவுறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த நிமிஷமே வந்துட்டு மேலே தள்ளுறேன், பச்சை பச்சை திட்டாங்க, டே பிளிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பச்சை திட்டிக்கிறாங்க. இது நான் வீட்டில் இருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் பசங்க பக்கத்தில் இருக்காங்க, இந்த இடத்துல என்ன யோசிப்பாங்க, டக்குன்னு இந்த வார்த்தை வந்துட்டு வந்துச்சுன்னா எப்படி யோசிப்பாங்க, இந்த வார்த்தைகள் தான் நம்மளே மாற்றிட்டு. சரி இதை வந்துட்டு நம்ம வெளியில் கேட்கக்கூடாது, அப்போ ஹெட்ஃபோன் சொல்லிட்டு கேட்கலாம்னா அதே வந்துட்டு தப்பு. இந்த வார்த்தை நீங்களே வந்துட்டு கேட்கக்கூடாதுன்ற, இங்கே ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. அதனால் சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டது எல்லாமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். இந்த அதிர்ச்சி மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறையா இருக்குது இதை சுற்றி. இன்னும் நிறையா பின்னாடி லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதை பற்றி இனி வரும் வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க, உங்களையும் வலியுறுத்துறாங்க, நீ பாருடா என்னடா இருக்குது, இல்லை ஒரு 5 நிமிஷம் தான்டா இதில் என்னடா இருக்குது, யாரா நம்மளே, அவனுங்களாம் வீடியோக்காக சொல்லுவானுங்கடா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இங்கே எவ்வளோ வீடியோ எப்படி வேணால் வீடியோ பண்ணி சம்பாரிச்சிட்டு போயிடலாம். ஒரு ஃபன்னி வீடியோ, இல்லை நானே ஆல் செட் பண்ணி ப்ராங் வீடியோ பண்ணேன்னா அதில் கூட சம்பாரிச்சிட்டு போயிடலாம். ஷார்ட் டைம்லேயே படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துடும். இங்கே நான் ஏன் அந்த தொழிலெல்லாம் தேர்ந்தெடுக்கல, தொழிலுன்றதை விட ஏன் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் செய்கிற விஷயம் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், நான் ஒரு 4 பேத்துக்கு வந்து உபயோகமாக இருக்கணும் அப்படின்றது நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இது உண்மை, இது உண்மை. இதை பற்றி நிறையா வந்துட்டு நல்ல யூடியூபர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் போய் பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்திலேருந்து வெளியில் வாங்க, முடிஞ்சளவுக்கு உங்களோட நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் இதிலிருந்து வெளியில் கொண்டு வாங்க. ஓகே காய்ஸ், நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான வீடியோ, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுப்போம். நாளைக்கு இது போல் வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.